ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகிறது. சில தேடல் பணத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, பொன், நிலம், வீடு, ஆசிக்காக என நிலையில்லா பொருட்களான மோகம் இப்போது இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி உள்ளது. அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபடி பெற்றுவிடலாம். ஆனால் இவர்கள் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது. குழந்தைக்கான தேடல், வாழ்வில் நிம்மதிக்கான தேடல், அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என நிறைய இருக்கிறது. இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம். இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம். இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் போது புதிய தேடல்கள் உருவாகும். ஆனால் அவைகள் நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக் கொள்ளுங்கள். பகட்டு செல்வாக்கு போன்ற சிலந்தி வலைக்குள் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம், மனிதநேயம் எல்லாம் பயனற்று போய்விடும். தேடலில் பெரிய தேடல், முக்கியமான தேடல் தன் ஆன்மாவின் மகத்துவம், இறைவனின் திருவடி. இவற்றிற்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை. உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம், பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டி காட்டும் கண்ணாடி. அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய். இனிமேல் உன்னுள் எழும் மாற்றங்களும் அதிசயங்களும் அளவிட முடியாததாய் அமைய போகிறது. ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல. ஆன்மீகத்தில் கூறப்படும் பிறப்பின் சிறப்பு, ஆன்மாவின் சிறப்பு, எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்க நேர்முகமான ஆன்மீகமோ அல்லது உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தி, அன்பு, நம்பிக்கை, பொறுமை, விசுவாசம் உன்னை உணர்த்தும். ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுதல் என்று பொருள் அல்ல. ஆன்மாவின் இயல்புகள். ஆன்மா என்றால் நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம். இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் இரண்டும் ஒரே என்ற நான் நிலையை மறந்து எல்லாம் அவர் செயல், அவர் வடிவமே, எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றி வெளிப்பாடுதான் நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதை. அது உனக்கு கிடைத்துவிட்டது. இனிமேல் எல்லாம் சுகமே. மாறுதல் காண நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். சாயிபாபா சர்வாந்தர் யாமி, அதாவது எங்கும் வியாபித்திருப்பவர், முற்றும் அறிந்த பிரம்மஞானி, பஞ்சபிட்சகர், ஒரு நாளில் 5 வீடுகளில் மட்டுமே பிட்சை வாங்குவார் என்பதால் இந்த பெயர். நிரதாக்னி ஹோத்ரன். ஷீரடியில் அவர் அருகே துணி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தால் அவரை இப்படியும் அழைப்பர். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர், தியான ஸ்வரூபி, அவரே பிரம்மா, விஷ்ணு, பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட சாயிநாதரை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து நாம் வழிபடுவோம். சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கின்றது. இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை, கோபம், துவேஷம், உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம் என்பது போல் இந்த லோகத்தில் பிறப்பதும் இறப்பதுமான சுழற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இறப்பதும் மறுபடியும் பிறப்பதற்கா? எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று கேட்கிறார் சாய்பாபா. ஒரு தடவை நிதானமாக யோசியுங்கள். நிரந்தரம் இல்லாத, ஈனமான, அருவெறுப்பான ஒரு வினாடி சந்தோஷத்திற்கு அடிமையாகி இருக்கிறோமே தவிர நிரந்தரமான சந்தோஷம் ஒன்று இருக்கிறது என்பதை அறியவில்லை. அதை முயற்சி செய்து அடைய இந்த மானிட ஜென்மத்தை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோமா? கிருதயுகத்தில் சமதா, அதாவது
உள்ளம் உடல் இவற்றின் தனித்தன்மை மூலமும் திரேதா யுகத்தில் யாகத்தின் மூலமும் துவாபர யுகத்தில் பூஜை முறையிலும் தெய்வ வழிபாடுகள் நடைபெற்றது. தற்போது கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டுமே போதும் என்கிறார் சாயி. நாமஸ்மரணையிலும் குண நாமஸ்மரணம் விசேஷம். யாருடைய நாமத்தை ஸ்மரணை செய்கிறோமோ அவர்களின் குணத்தையும் சேர்த்து பாராயணம் மூலம் கேட்பதினால் அதிக பலன் கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் சத் சங்கத்துடன் இதை செய்யும் போது மனது பகவானுடன் ஐக்கியமாகிறது. இதன் மூலமே முழு பலன் அடைய முடியும். அதனால்தான் கலியுகத்தில் நாமஸ்மரணை போதும் என்பது சாயிநாதரின் நோக்கம். அதனால்தான் நாம் அனைவருக்கும் நாதரான சாயிநாதரின் சரித்திரமான சாயி சத் சரித்திரத்தை இந்த சப்தாஹாவில் பாராயணம் செய்வது அவசியமாகிறது. கண்மூடித்தனமாக இல்லாமல் எனது பக்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்திக் கொண்டு எனது நாமத்தை ஸ்மரணை செய்தால் போதும் என்கிறார் பாபா. அதோடு பாபா கூறிய மற்றொரு உன்னதமான விஷயம், பல வகையில் வழி தவறி ஓடும் மனதை அவர் மீது வைத்து கவலை இல்லாமல் இருக்கும்படி கூறுகிறார். வழி தவறிய மனதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் நம் மனதை நாமே கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்வாறு நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது பூரண விசுவாசத்துடன் செய்யப்படும் பூஜை, பஜனை, பாராயணம், சத்சங்கம் மூலமாக மட்டுமே முடியும். சத் சங்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவ்வப்போது நடக்கும் சத் சங்கங்களில் கலந்து கொண்டு அங்கு சொல்லப்படும் கருத்துக்களை கவனமாக கேட்டு நடந்தால் குருவின் திருவருள் பரிபூரணமாக கிட்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பாபாவின் யாசகத்தின் நியதி. ஷீரடியில் பாபா வாழ்ந்த காலத்தில் அவருடைய உணவை யாசகம் எடுத்தே வாழ்ந்து வந்தார். அத்தருணத்தில் பாபா யாசகம் பெறும் பொழுது அந்த இடத்திற்கு வந்த குல்கர்ணி பாபாவை பார்த்து, நீ கடவுள் என்று இந்த மக்கள் உன்னை நினைக்கும் பொழுது நீ ஏன் யாசகம் எடுத்து உனது உணவை உண்ணுகிறாய்? உன் சக்தியால் அதை வரவைக்க வேண்டியது தானே என்று குல்கர்ணி கூற, உடனே பாபா புன்னகையுடன், நான் கடவுள் என்று மக்களிடம் கூறியது இல்லையே, நான் அந்த கடவுளின் கருவியே. எனது உணவை என் பூத உடல் இந்த பூமியில் இருக்கும் வரை யாசகம் பெற்றே நான் உண்ண வேண்டும். அதுவே அந்த இறைவன் எனக்கு இட்ட கட்டளை என்று பாபா கூற, அதற்கு குல்கர்ணி பாபாவிடம் உன்னிடம் எந்த சக்தியும் இல்லை என்றும் இந்த ஷீரடியை விட்டு செல்ல வேண்டும் என்று கூற, அத்தருணத்தில் ஒருவன் பாபாவின் காலில் வந்து விழுந்தான். அவன் பாபாவிடம் தன்னுடைய மகளுக்கு திருமணம் என்றும் தன்னிடம் அதை செய்ய பணமில்லை என்றும் அதற்கான வழியை தங்கள்தான் காட்ட வேண்டும் என்று பாபாவிடம் அவன் கூற, அப்பொழுது அதை கண்ட குல்கர்ணி கோபமடைந்து அவனிடம், இந்த சந்நியாசியே அடுத்த வேளை உணவுக்காக ஊர் மக்களை நம்பி வாழும் பொழுது உனக்கு எப்படி உதவுவார் என்று பாபாவை பார்த்து சிரித்தார். அதற்கு பாபா அவனிடம், அந்த இறைவன் உனக்கு என் மூலம் உதவ நினைக்கிறார், அதனாலேயே அவர் என்னிடம் உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று கூறி பாபா அவரின் ஒரு கையை அவருடைய தோல் பையின் உள்ளே விட்டு கையை வெளியே எடுக்கும் பொழுது பாபாவின் உள்ளங்கையில் தங்க காசை அள்ளி அவரிடம் கொடுத்தார். இதை கண்ட குல்கர்ணி, இது மாயாஜாலத்தால் வந்த காசு என்றும் அது உன்னிடம் சற்று நேரமே இருக்கும் என்றும் அவனிடம் குல்கர்ணி கூறினான். ஆனால் அவனோ, உண்மையோ பொய்யோ, பாபா எதை கொடுத்தாலும் அதை நாம் நினைக்கும் ஒன்றாக மாறிவிடும், அது பாபாவின் மீதுள்ள நம்பிக்கையை பொறுத்தே அமையும் என்று கூறி பாபாவிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றான். அப்பொழுது பாபாவிடம் குல்கர்ணி, இந்த தங்க காசு யாரிடம் இருந்து எடுத்தாய் என்று கேட்க, பாபாவே அதை தன்னிடம் அந்த இறைவனே கொடுத்தார் என்று கூற, உடனே குல்கர்ணி பாபாவின் தோல்பையை பிடுங்கி பார்த்தான். அதில் பாபா ஒரு செங்கல்லே வைத்திருந்தார். அதை பாபாவிடம் கொடுத்து விட்டான் குல்கர்ணி. பாபாவிடம், உன் கடவுளிடம் எனக்கு பசி என்று தனக்கு உண்பதற்கு ஏதாவது தருமாறு கேட்க சொன்னார். உடனே பாபா தனது கையை மீண்டும் பைக்குள் விட்டார். அப்பொழுது பாபா அவரின் கையை வெளியே எடுக்கும் பொழுது என்ன ஆச்சரியம், தனது கை நிறைய லட்டுக்களை எடுத்தார். இதை கண்ட மக்கள் பாபாவின் இந்த லீலையை கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து பாபாவின் பொற்பாதத்தில் விழுந்தனர்.
இதை கண்ட குல்கர்ணி அந்த இடத்தை விட்டு ஓடினான். பெரும் பையில் இந்த லீலையை காண்பித்த பாபா அந்த இறைவனின் அவதாரமே. அதை காண்பிக்கவே இந்த அற்புதத்தை குல்கர்ணியின் மூலம் சொல்ல வைத்து அவரின் மூலமே உணர்த்தினார். அல்லா மாலிக். ஸ்ரீ சாயை பணிவோம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.